இன்னும் 8 நாட்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் அதற்கு அடுத்த வாரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் துவங்கவுள்ள நிலையில் தேர்வுத் துறையில் மொத்தமுள்ள 700 பணியிடங்களில் 300 பணியிடங்கள் காலியாக இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். இன்னும் சரியாக 8 நாட்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்க இருக்கின்றன. அதாவது மார்ச் 2 முதல் 31 வரை இந்த தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. 8,91,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். தேர்வு துவங்குவதற்கு இன்னும் ஒரு வாரமே கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் தேர்வுத் துறையில் மொத்தம் உள்ள 700 பணியிடங்களில் 300க்கும் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது அந்த துறை ஊழியர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்ற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அக்கறை காட்டும் தமிழக அரசு மிக முக்கியமான இந்த துறையை கண்டுகொள்ளாதது ஏன் என்பதும் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் தேர்வுத் துறைக்கு 8 மண்டல அலுவலகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மண்டலத்தின் கீழும் 2-3 வருவாய் மாவட்டங்கள் வருகின்றன. தேர்வுத் துறை பணிகளை எல்லாம் கவனிப்பது இந்த மண்டல அலுவலகங்களில் இருக்கக்கூடிய துணை இயக்குநர்கள் தான். தற்போதைய நிலவரப்படி நெல்லை, மதுரை, கடலூர், வேலூர் மற்றும் சென்னை ஆகிய 5 மண்டல அலுவலகங்களில் துணை இயக்குநர் பணியிடங்கள் 1 ஆண்டுக்கு மேலாக காலியாக இருப்பதாக தேர்வுத்துறை ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்புவதற்கான பட்டியல், தகுதி வாய்ந்த ஒரு பட்டியல் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி 6 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய குறையாக இருக்கிறது. தேர்வின் போது ஏதாவது குறைபாடுகள் நிகழ்ந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட கீழ்மட்ட அளவில் உள்ள ஊழியர்களையும் அதேபோல உள்ள சில அதிகாரிகளையும் பலிகடாக்குவது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற ஒரு அவல நிலையை போக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை மிக விரைவாக நிரப்புவதற்கு, குறிப்பாக மண்டல அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தேர்வுத்துறை ஊழியர்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சங்கரன். இதனிடையே ஆசிரியர் தகுதி தேர்வை எப்போது நடத்துவது என்பது குறித்து அதிகாரிகளுடன் தேர்வு வாரிய தலைவர் காக்கர்லா உஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என நேற்று கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பு 1-2 நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.